என்னுடைய துரதிருஷ்டம் என்னவென்று சொன்னால், அவர்களை இந்த காவல்துறையினர் இந்த கர்ப்பகுடி காட்டுவர்களை ஏற்றுவதற்காக ஒரு பெரிய வேனை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு என் வண்டி பின்னால் நின்று போய்விட்டது. அப்போது இங்கு நடக்கக்கூடாத விஷயம் நடந்து போய்விட்டது. நான் இதை எனக்கு தெரியாது. நான் நேரடியாக சென்று நான் பூவலூர் சென்று விட்டேன். தஞ்சை மாவட்டத்திற்கு நிகழ்ச்சிக்காக சென்றபோது எனக்கு இது போல் நடந்து போய்விட்டது. காவல்துறை காவல் நிலையத்துக்கு போனார்கள் என்று சொல்லி அதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் சிவா வந்து விட்டாரான்னு கேட்டேன். சிவா வெளிநாட்டிலிருந்து இன்னும் வரவில்லை. அன்றைக்கு காலையில் கூட கேட்டேன், நான் சிவா வீட்டில் இருக்காருனா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறனார். இதுக்கு அவனுடைய தொடர்பு கம்யூனிகேஷன் கேப்பில் இது போல் நடந்து விட்டது. இனி இப்படி நடக்காது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் இருவருமே திருச்சியில் கழகத்தை கட்டி காத்து வருகிறவர்கள். உங்களுக்குள்ளே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா என்றைக்குமே அவர் எங்கள் ஊருக்காரர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ நேராக போய் பார்த்து அவரை உண்ட சரி பண்ணிட்டு வா. சரி பண்ணிட்டு வானா சமாதானப்படுத்திட்டு வா. சமாதானப்படுத்திட்டு வந்தானா உங்களுக்குள்ளார எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிறத நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இது கழகத்திற்கு இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரும் என்று சொன்னார்கள். நான் வந்து சிவாவிட சொன்னேன், தம்பி சிவா அவர்களே, என்னோட வயசு 2-3 வயசு கம்மி தான். அவர் தம்பின்னு சொல்லுவோம் நாங்கள் இல்லையா, வயசு கம்மி தான் எங்கள் ஊருக்காரரு. அதனால் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் இது அனுமதிச்சிருக்க மாட்டேன். என்னை முதலமைச்சர் கேட்டபோது கூட நான் அதை சொன்னேன். அண்ணா நான் போய் செய்வேன் நான் அந்த வேலையை அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே நீ சிவாவை வந்து பார்த்து, அவரும் வந்து ஒரு மூத்த தலைவர், திமுகவில் பாராளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர், ஒருவருக்கு அவமதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அது கழகத்திற்கு நல்லதா என்று கேட்டார்.